மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி அப்படின்னா, பிராய்லர் கோழி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் சத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதுல இருக்கிற புரோட்டீன்ஸ் எல்லாம் சேம் தான், மற்றபடி எனர்ஜி லெவல் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான் வச்சுக்கலாம். ஆனா பிராய்லர் கோழிங்கிறது ஒரு ஹைபிரிடு, ஆனா பெண்ணா யாருக்கா தெரியுமா? இப்ப நாட்டுக்கோழி வாங்கும்போது கேப்போம்ல, இது சேவலா பெட்டையான்னு கேப்போம்ல. ஆனா என்னைக்காவது பிராய்லர் கேள்வி கேட்டிருக்கோமா, இது சேவலா பெட்டையான்னு? ஏன்னா அதுவும் இல்ல இதுவும் இல்ல. அப்ப அதுல இருக்க செல்களுக்கான அறிவு நம்ம உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா நாம ஆனா பெண்ணாங்கிற அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆயிடும். திருமணமாயி குழந்தை பெத்தவங்களா இருந்தா மல்ட்டு தன்மை வர வாய்ப்பு இருக்கு, விந்து குறையும் வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு இன்னைக்கு நிறைய பிராய்லர் கோழி தான் கொடுக்கறாங்க. அப்ப பிராய்லர் கோழி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகள் ஆண் பெண் மல்ட்டு தன்மை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கூடுமானவரையும் தவிர்த்துங்கன்றோம். அப்ப நாட்டுக்கோழி எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கலாம், பிராய்லர் கோழி கூடுமானவரையும் தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த சின்ன விஷயத்துல புரியுதா இல்லையா, சேவலா பெட்டையானே நமக்கு தெரியாது. ஏன்னா அது அப்படி ஒரு வித்தியாசமான ரகம்னா அப்போ வந்து அதை சாப்பிடுற குழந்தைகள் ஆண் ஆணா இருக்க மாட்டாங்க, பெண் பெண்ணா இருக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அப்போ இந்த விஷயம் நல்லா புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே வந்து கூடுமான நாட்டுக்கோழிய நீங்க சேர்த்துங்க.